படம் நல்லா இருக்குண்ணே. என்ன கருதுன்னா வந்துட்டு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பசங்க ஆடம்பர வாழ்க்கை ஆசைப்பட்டுக்குன்னு நிதானத்தை தவற விடாமல் போகணுன்ற மாதிரி கருத்து மெசேஜ் நல்லா இருக்கு. படம் நல்லா 2 times 3 times கூட பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், பேரண்ட் பார்க்கணும், ஸ்டூடெண்ட் எல்லாமே பார்க்க வேண்டிய படம் தான். என்ன சொல்ல வராங்கன்னா பணத்துக்காக தப்பான வழியை பெண்கள் போக வேண்டாம்னு சொல்ல வர்றாங்க. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. இது எல்லா ஸ்டூடெண்ட்டும் பார்க்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இது பிடிக்கும். இது பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இல்லை, வார்த்தைகள் தான் டபுள் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையே டபுள் மீனிங்காக தான் போயிட்டுருக்கு. செக்ஸ் எல்லாம் வாழ்க்கை இல்லை இல்லையா, எல்லாருக்குமே செக்ஸ் தேவை தானே. அது கொஞ்சம் டபுள் மீனிங்காக இருக்க தவிர தப்பான இதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான், எல்லோரும் பார்க்கணும். அப்போ தான் பசங்களை தப்பான போகிற வேண்டிய பசங்களுக்கு நல்ல புத்தி வரும்ன்றது சொல்ல வரும். இந்த படத்தை பார்த்தா தப்பான வழிக்கு போகிற பெண்கள் கூட நல்ல வழியில் போவாங்க அப்படின்றது இது இதில் சொல்கிறோம். குறையா? குறையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் நல்லா தான் இருக்குது. படம் நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு புதுமுக டைரக்டர். நல்லா வரணும், வாழ்த்துக்கள். ஆ, படம் நல்லா இருக்கும், பார்க்கலாம். ஜாலியாக ஃபேமிலி வந்து பார்க்கலாம். என்னன்னா கண்டென்ட் தான் பார்க்குறது ஏ கண்டென்ட் மாதிரி இருக்குது, பட் ஆனால் எல்லாமே காமெடி சீன்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஸோ ஜாலியாக பார்க்கலாம். கண்டிப்பாக சிம்பிள் மெசேஜ் தான், அதாவது அவங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீடமே மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மிஸ்யூஸ் பண்ணால் என்ன ஒரு என்ன என்ன மாதிரி ஒரு ஆபத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோன்றது அவங்க கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, பட் ஆனால் கிளியராக பார்க்கலாம் ஜாலியாக எல்லாரும். அது எல்லாமே டபுள் மீனிங் தான் ப்ரோ, ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே டபுள் மீனிங் தான் ப்ரோ. ஆனால் நல்லா இருக்குது, அது ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ நார்மலாக நடக்கிறது தான் அது, அது அப்படியே நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட எப்படி பேசுகிறோமோ அது அப்படியே நடக்குது, அதில் அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. கிளைமேட் ரொம்ப நல்ல ஒரு மெசேஜோடு சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குது. மோஸ்ட்லி நம்ம நிறைய பொண்ணு கொஞ்சம் அதெல்லாம் தப்பாக விஷயம் நிறைய நடக்குது, அதை கொஞ்சம் நம்ம சில பேர் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். தப்பாக மீன் பண்ணாமல் அதில் எல்லாமே தப்பாக சில இதெல்லாம் மீன் பண்ண லாஸ்ட்டில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நடக்குது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் நல்லது. ஆ, படம் நல்லா இருந்துச்சு, நல்லா மெசேஜுங்க. அடல் கண்டென்ட் கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜோட முடிச்சிருக்காங்க, நல்லா வந்திருக்குங்க. ஆமாம், என்ஜாயாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா, எல்லாருக்கும் என்ஜாயாக தான் இருக்கும். நல்லா நடிச்சிருந்தாங்க, மதன் சூப்பராக நடிச்சிருந்தார். அதான் பெண் குழந்தைங்க வந்து சுதந்திரங்க பேரில் இஷ்டத்துக்கு போகக்கூடாது, கால சூழ்நிலை வெளி சூழ்நிலையை புரிஞ்சுட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க படத்தில். கண்டிப்பாக எல்லாமே யங்ஸ்டர் எல்லாமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், பேரண்ட்ஸ் பார்க்கணும். படம் நல்லா இருக்கு ப்ரோ, ஆக்ட்ரஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க ஆடியன்ஸ் பார்க்கலாம், நல்ல படம். படத்தில் ரொம்ப ஆசைப்பட்டு கெட்டு போகக்கூடாது, சின்ன பசங்கன்னு சொல்ல வராங்க, காலேஜ் பசங்கலாம் ரொம்ப கெட்டு போகிறாங்களா. படம் நல்லா தான் இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பொண்ணுங்க வந்து எந்த வழியில் போகக்கூடாது, கரெக்டாக எப்படி இருக்கணும், எதையும் நம்பாமல் எம்மீன் எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் படத்தில் சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்று ஜாலியாக தான் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது, ஃபன்னாக தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது பிரதர், நல்லா இருக்கு. ஆனால் மெசேஜ் தான் பிரதர், வேறு ஒன்றும் இல்லை. லேடிஸ் வந்து இதில் தவறான வழியில் வந்து கொண்டு போகிறாங்களே, அவங்க இதுக்காக தான் வந்து மெசேஜ் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இருந்தது ப்ரோ, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆ, படம் நிஜமாவே நல்லா இருந்தது, என்டர்டெய்னிங்காக இருந்தது, தூக்கம் வரல. காசு இல்லைன்ட்டு எதுவும் தப்பான வழிக்கு போகக்கூடாது, அது ஒரு ரீசனாக வச்சு, காசு இல்லைன்றது ரீசனாக வச்சுக்கூடாது அவ்வளோதான். மற்ற எதுவும் நல்லா தான் இருந்தது படம், கொடுத்த காசுக்கு பெட்டர். சிலலாம் தூக்கம் வரும், தூக்கம் வராமல் பார்த்தாலே பெட்டர் தானே. ஆ, நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் அடல்ட்டுக்காக மட்டும்தான், மற்றபடி ஃபேமிலியோட பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அடல்ட்டு பசங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். பெண்கள் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட். ஸோ எண்டில் வந்து பெண்களுக்கு வந்து எப்படி ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நல்ல மெசேஜ் தான் சொல்ல வந்திருக்காங்க, பட் கொஞ்சம் அடல்ட்டு ரொம்ப அந்த டபுள் மீனிங்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆ, மியூசிக் சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஏ ரமான் அவங்களோட இன்ஸ்டியூட்டில் இருந்த பையன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, சாங்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்குது. ரெண்டு பாட்டு இருக்கு, ரெண்டு பாட்டுமே நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், எல்லாமே நல்லா தான் இருக்கு. அடல் கண்டென்ட் இருக்கு பிரதர், ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே இருக்கு. டைலாக்ஸ் தான் வேற ஒன்றும் இல்லை, அது திணிக்கலை, நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு, மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஃபேமிலி வந்து ஃபேமிலி பார்க்கறது டவுட் தான் பிரதர், ஏன்னா டைலாக்ஸ்லாம் இருக்கும் சிலது, சீன்லாம் ஒன்றும் இல்லை, டைலாக்ஸ் இருக்கு, பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். ஓவராலாம் நல்லா இருக்கு பிரதர். செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது, லேக்காக இருந்தது. கிளைமேக்ஸில் வந்து மெசேஜோட முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, இப்போ ஹீரோ ஃப்ரெண்டு நல்லா பண்ணியிருக்காரு. 18+ இருக்குது. ஸோ ஃபேமிலியோடலாம் வர முடியாது, பசங்க கூட வந்தால் நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு லைக் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம இருந்துக்கணும், காசுக்காக ஆசைப்பட்டு எதுவும் தப்பாக நின்று போயிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மெசேஜ் லாஸ்ட் நல்லா இருக்கு, ரீசெண்டாக இருக்குது, கண்டிப்பாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, ஃபன்னாக இருக்குது, கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட வந்து. ஆ, மியூசிக் சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது, ரெண்டு சாங்ஸ் நல்லா இருந்தது. பிரதீப் குமார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அது நல்லா இருந்தது. ஐட்டம் சாங் ஒன்று இருக்குது, அதுவும் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா தானே, எல்லாமே நல்லா தானே இருந்தது, ஒரு லோ பட்ஜெட் படம் மாதிரிலாம் இல்லை, ப்ராப்பர் மூவி மாதிரி தான் இருந்தது. மியூசிக் தான் ப்ரோ, லாஸ்ட் பாட்டு செம்மல் செந்தல் செங்காந்தலி சாங் செம்ம ப்ரோ, அந்த சாங்காகவே தாராளமாக பார்க்கலாம். அந்த சாங்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணுங்க, ரொம்ப செம்மையாக இருந்துச்சு, சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா ஆக்டர்ஸும் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. குறைங்கள் எதுவும் இல்லை ப்ரோ, நல்லா இருக்குது, நல்லா ஃபன்னாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபன்னாக போச்சு, செகண்ட் ஹாஃப் அப்படியே மெசேஜ் சொல்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஆ, மியூசிக்கு பாடல் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுங்க. எடிட்டிங் எல்லாமே, மியூசிக் எல்லாமே, பேக்ரவுண்டு எல்லாமே நல்லா இருக்குது. மியூசிக் வெரி ப்ளஸ் படத்துக்கு, மியூசிக் நல்லா இருக்குது. பிரதீப் குமார் ஒரு பாட்டு அருமையாக இருந்துச்சு, அப்புறம் இவர் ஜி பிரகாஷ் ஒரு பாட்டு பாடியிருந்தார்,
அப்புறம் ஜூகில் பே பண்ணுங்கன்னு ஒரு பாட்டு ஒரு ஐட்டம் சாங் அதுவும் நல்லா இருந்துச்சு.